குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் ரொம்ப ரொம்ப க்ரூஷியலான ஒரு டாபிக். சில மனிதர்கள்கிட்ட அபரிமிதமான திறமை இருக்கும், நல்ல டேலண்ட் இருக்கும், நல்ல குணம் இருக்கும், தன்மையாக இருப்பாங்க. ஆனால் ஜெயிக்கவே முடியாது. அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ முட்டி போதுனாலும் ஜெயிக்க முடியாது. நோட் பண்ணியிருக்கீங்களா? உங்களுக்கு தெரிஞ்ச ஏகப்பட்ட மனிதர்கள் உங்களை சுற்றி இருப்பாங்க, நல்ல திறமசாலியாக இருப்பாங்க. எந்த ஃபீல்டு வேணாலும் எடுத்துங்க, எந்த ஃபீல்டு வேணாலும் எடுத்துங்க, நல்ல திறமசாலிகளாக இருப்பாங்க, நல்லா அவங்களுக்கு குணம் இருக்கும், ஆனால் அவங்களால ஜெயிக்கவே முடியாது. இதுக்கு காரணம் என்னன்னு என்றைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இது ஒரு மிகப்பெரிய சூட்சமமான ரகசியம். கண்டிப்பாக இதுக்குண்டான உண்மையை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அவங்களால ஈஸியாக அடுத்தடுத்த கட்டம் வந்துட முடியும். ஏன், என்ன காரணம்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, திறமை என்பது நிச்சயமாக ஒரு இடத்துல இருக்கும், அதுக்குண்டான முயற்சியை எடுக்கும்போது நிச்சயமாக அவங்களுக்கு அந்த புகழும் கிடைக்கும். ஆனால் அதை மெட்டீரியலைஸ் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்பு என்பது கிடைக்கவே கிடைக்காது. இதுதான் அவங்க வாங்கி வந்த வரம்னு சொல்லுவாங்க. இது அவங்களுக்கு ஒருத்தவங்க வரம் கொடுத்து அனுப்பலை, அந்த கர்ம விதிகளில் இவன் இப்படி அனுபவிக்கணுன்றது இருக்கும். அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், திறமையே இல்லாமல் சும்மா இருந்தால் கூட எனக்கு எதுவும் இல்லை அப்படின்னு நினச்சி ஒருத்தன் உட்காந்துப்பான். ஆனால் திறமை இருந்து அந்த கஷ்டங்கள் கவலைகள்லாம் பட்டுக்கொண்டே இருப்பது எவ்வளோ பெரிய வலி, நீங்கள் நினச்சி பாருங்கள். அதுதான் இருக்கிறதுலே மிகப்பெரிய வலி. அப்போது இதில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு உண்டான உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒரு டிப்ஸ் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, திறமைசாலிகள் பல பேர் எப்படி அச்சீவ் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. நீங்கள் ஒரு பொருளை நகர்த்த வேண்டும் என்றால் உங்களுக்கு ஒரு எனர்ஜி தேவை. நான் கிளியராக ஒரு விஷயத்தில் நான் சொல்லியிருக்கேன், சரி ஓகே. இப்போது அந்த பொருளை நகர்த்துறதுக்கு என்ன தேவை? முதல்ல கை தேவை, கைக்கு உள்ளே இருக்கக்கூடிய எனர்ஜி தேவை. அந்த எனர்ஜியை வச்சு ஒரு பொருளை தள்ளிடுறீங்க, ஓகே கரெக்ட். ஆனால் அந்த பொருள் ரொம்ப வெயிட் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இன்னும் அதிக எனர்ஜி தேவை. அந்த எனர்ஜி இல்லைன்னா அந்த பொருளை தள்ள முடியாது. இப்போது ஒரு ஒரு கிலோ கல்லை நீங்கள் தூக்கிடலாம், 100 கிலோ கல்லை ஒரு ஆளாக தூக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. அப்போ என்ன, அந்த 100 கிலோ கல்லை தூக்கிறதுக்கு 100 கிலோ கல்லை தூக்கக்கூடிய எனர்ஜியும் சக்தியும் உங்களுக்கு தேவைப்படுது. நல்லா கவனிங்க, இது மிகப்பெரிய ரகசியம். இது யாரும் அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு சொல்லித்தர மாட்டாங்க. அப்போ அந்த 100 கிலோ கல்லை தூக்கக்கூடிய எனர்ஜி உங்கள் ஒருத்தரால் மட்டும் முடியாது, உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் வேறு ஏதாவது ஒரு எனர்ஜி வந்து ஹெல்ப் பண்ணணும். இதனால தான் அந்த இறைவனோட அந்த சப்போர்ட் வேணுன்றது. இறைவனோட சப்போர்ட்னா உடனே நீங்கள் அசியூம் பண்ணிக்காதீங்க, கர்த்தர் அல்லா சரஸ்வதி சிவன் விஷ்ணு அவங்க இவங்க, நான் நீ அசியூம் பண்ணிக்க வேணாம். அந்த அந்த இறைவன் இருக்காங்களா அப்படிலாம் விஷயம் இருக்கா, அவங்க ஃபேஸ் இருக்கான்றதுக்குள்ளே நீங்கள் போக வேணாம். நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான், எனர்ஜின்றது கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா அந்த எனர்ஜி தான் எல்லாத்தையும் தூக்குது, இறக்குது, இயக்குது, சரிங்களா? அப்போது உங்களோட எனர்ஜி பத்தலை அந்த மெட்டீரியலை தூக்குறதுக்கு. இப்போ யூ வில் நீட் மோர் எனர்ஜி. அந்த எனர்ஜியை கிரகிக்கிறதுக்காக தான் அடிக்கடி நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க. ஏன் கோயிலுக்கு போகிறீங்க? சாமி கும்பிட்டு வர்றதுக்காக கிடையாது. அந்த சக்தி நிலை அங்கே அதிகமாக இருக்கும். அந்த சக்தி நிலை அதிகமாக இருக்கிறப்போ எம்டி மைண்டடாக போய் உட்காரும்போது, சரணாகதி அடையும் போது, அங்கே போய் உங்கள் மைண்டை போய் வேலை கொடுக்காம எப்படி கடவுள் இருக்காரா இல்லையான்னு திங்க் பண்ணாமல் எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லி நீங்கள் சரணாகதி நிலை அடைகிறப்போ உங்கள் மைண்டு ஜீரோ ஆகிடும். ஜீரோ ஆகும்போது அங்கே இருக்கக்கூடிய மொத்த எனர்ஜியும் உங்களுக்குள்ளே ஏறிக்கும். இது மாதிரி தான் கோவிலுக்கு போனாலும் சரி, ஜீவசமாதிகளுக்கு போனாலும் சரி, மசூதிகளுக்கு போனாலும் சரி, சர்ச்சுக்கு போனாலும் சரி, இல்லை நீங்கள் சக்தி நிலைகள் இருக்கக்கூடிய எந்த தியான பீடங்களுக்கு போனாலும் சரி, ஆசிரமங்களுக்கு போனாலும் சரி, அங்கே இருக்கக்கூடிய மொத்த எனர்ஜியை நீங்கள் கிரகிச்சுப்பீங்க. இவ்வளோதாங்க கான்செப்ட்டு. அப்போ என்னென்னா, திறமைகள் எல்லாம் இருக்கும், ஆனால் உங்களோட கர்ம வினைகள்ன்றது அந்த 100 கிலோ வெயிட் மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கும். அது போகவே போகாது. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய எனர்ஜின்றது உங்கள் திறமை. அது எப்பேற்பட்ட திறமையாக இருந்தாலும் அந்த 100 கிலோ வெயிட் அப்படி தூக்கிட முடியாது. அப்போ என்ன, யூ வில் நீட் மோர் எனர்ஜி. அதனால தான் இந்த இறைவனோட சப்போர்ட் வேணுன்றது. அந்த இறைவன் எதை மீன் பண்ணுறாங்கன்னா, அந்த அதிகப்படியான அந்த சக்தியை, அந்த எனர்ஜியை மீன் பண்ணுறாங்க. அப்போ மிராக்கிள்ஸ் நடக்கணும் அப்படின்னா, மிகப்பெரிய உங்கள் கர்ம வினைகளை மாற்றி அமைக்கணும் அப்படின்னா, இந்த புரிதல் இந்த தெளிவு மட்டும் பத்தாது, நார்மலான திறமை மட்டும் பத்தாது. உங்களையே அறியாமல் உங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு தேவதையோ, தேவதைனா என்ன, திதி தேவதைகள்னு இருக்குது, நம்ம கண்ணுக்கு தெரியாத தேவதைகள் இருக்குது, இல்லை நம்ம கண்ணுக்கு தெரியாத குருமார்கள் இருக்காங்க, இல்லை கண்ணுக்கு தெரிஞ்ச குருமார்கள் இருக்காங்க, அவங்களோட பிளஸ்ஸிங்ஸ் நமக்கு தேவைப்படும். அந்த பிளஸ்ஸிங்ஸ் அடையணுன்றதுக்காக தான் ஒரு நல்ல வழியில் நம்ம போகிறது. அந்த பிளஸ்ஸிங்ஸ் நமக்கு கிடைக்கணுன்னா நற்பெயர், நல்வழி இதெல்லாம் போனால் மட்டும்தான் அவங்களோட எனர்ஜி நமக்கு சப்போர்ட்டிவாக இறங்கும்.
அது இறங்கினா மட்டும்தான் அந்த தெளிவு கிடைக்கும். அந்த தெளிவு கிடைச்சாதான் அந்த புரிதல் வரும். அந்த புரிதல் கிடைச்சா மட்டும்தான் அந்த 100 கிலோ வெயிட் அப்படி தூக்கி உங்களால் தள்ளி வைக்க முடியும். இல்லைன்னா எவ்வளவு பெரிய திறமை இருந்தாலும் உலகத்திலேயே நீங்கள் அதில் மாஸ்டராக இருந்தால் கூட அதனால உங்களுக்கு பிரயோஜனம் இருக்காது, வருமானம் வராது, பேர் கிடைக்காது, புகழ் கிடைக்காது, எதுவுமே வராது. ஸோ உங்கள் கர்ம வினைகள் உங்கள் வளர்ச்சியை தடுத்துக்கிட்டு இருக்கு. கர்ம வினைகளை உடச்சி எரியணும் அப்படின்னா மாபெரும் ஞானிகள், மாபெரும் சித்தர்கள், மாபெரும் தெய்வங்கள், இல்லை இப்படி நீங்கள் சொன்னால் ஏற்றுக்கலன்னா மாபெரும் எனர்ஜிஸோட சப்போர்ட் தேவைப்படும். அந்த மாபெரும் எனர்ஜி இறங்கினாதான் இந்த நெகட்டிவ் எனர்ஜியை பிரித்து மேயும், பிரித்து அலசி ஆராயும். அப்படி இல்லைன்னா உங்களால் எவ்வளவு திறமை இருந்தாலும் உயிர் போகிற வரைக்கும் அந்த திறமையினால உங்களுக்கு உபயோகமாகவே இருக்காது. ஸோ யூ வில் பி இன் த நீட் ஆஃப் கம்ப்ளீட் சப்போர்ட் ஆஃப் மோர் எனர்ஜிஸ் ஃப்ரம் மோர் ரியாம்ஸ். இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்தவங்களோட எனர்ஜி, அந்த இறை சக்தியோட எனர்ஜி எப்படி கிரகிக்கிறதுன்ற சமாச்சாரம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, அந்த ரகசியம் தெரிஞ்சிருச்சுன்னா இந்த விஷயத்தை ஈஸியாக ஜெயிச்சு உடச்சி மேலே வந்துடுவீங்க. இவ்வளோதாங்க கான்செப்ட்.